நேற்றைய பாடத்தில் ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, பரமாத்மா சிவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த உலக நாடகம் 5000 வருஷம் ஒரு கல்பங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. 3 உலகம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு அந்த பரமாத்மா சிவன் இந்த பூமிக்கு வந்த வரலாறு, இந்த வித்யாலயம் உருவான வரலாறு. இந்த படத்தில் பார்க்குறீங்க, இவரோட பேர் லேக்ராஜ், இவரோட ஊர் கராச்சி, அதாவது பாகிஸ்தானில் சிந்து மாகாணத்தில் இருக்கிற கராச்சி தான் இவரோட ஊர். இப்போ நீங்கள் கேட்க போகிற வரலாறு, ஒரு 84 வருடத்திற்கு முந்தி 1936 இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றாக இருந்த நாடு, அதாவது பிரிவினை ஆகாத சமயம், அதாவது சுதந்திரத்துக்கு ஒரு 10 வருடத்துக்கு முன்னால் உள்ள நிகழ்ச்சி இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. அப்போ இவர் பாகிஸ்தானில் வாழ்ந்துட்டுருக்கிறாரு, அவருக்கு வயது 60, தொழில் வைர வியாபாரம், கல்கத்தாவில் ஒரு கடை, பம்பாயில் ஒரு கடை இருந்தது, உலகம் முழுக்க வைரம் விற்கக்கூடியவர். இவருக்கு ஒரு ஆசை என்னென்னா, கடவுளை பார்க்கணும். அதாவது வாழ்க்கையில் எல்லா வசதி வாய்ப்பு, கார், பங்களா, அனைத்து வசதி இருக்குது, ஆனால் உள் மனசில் இறைவனை ஒரு தடவையாவது பார்க்கணும்னு ஒரு ஆசை. இந்த ஆசை அநேக மனிதர்களுக்கு வந்ததை வரலாற்றில் பார்க்குறோம். உதாரணத்துக்கு சுவாமி விவேகானந்தருக்கு 14 வயசுலேயே ஒரு டவுட் வந்தது, கடவுள் இருக்கிறாரா? இருக்கிறார்னா ஏன் நான் கஷ்டப்படுறேன்? அவருடைய வாழ்க்கையில் அவருடைய அப்பா சின்ன வயசில் இறந்துட்டார், வீடு வந்து கோர்ட்டில் கேஸ் நடக்கு, அம்மா தங்கச்சி இருக்காங்க, ஒரு கஷ்டமான ஜீவனம். அப்போ அவர் கடவுள்ன்ற பூமியில் இருந்தால் எனக்கு ஏன் இந்த கஷ்டம்னு ஒரு கேள்வி வந்தது. அப்போ அவர் என்ன செய்ய வந்தார், அவர் சந்திக்கிறவங்ககிட்டலாம் ஒரு கொஸ்டின் கேட்பார், நீங்கள் கடவுளை பார்த்துருக்கலாம், எனக்கு காட்ட முடியுமான்னு கேட்பார். யார் ஒருத்தர் அவருக்கு பதில் சொல்ல முடியலை, ஏன்னா பார்த்துருக்கேன்னு சொன்னால் காட்டுங்களேங்கார். அப்போ யாரும் இவருடைய நிறைவான பதில் சொல்ல முடியலை. ஒரு நண்பர் சொன்னார், நீ தட்சிணேஸ்வரம் போ, அங்கே ஒரு காளி கோவில் இருக்குது, அந்த காளி கோவிலில் ஒரு பூஜாரி இருக்கிறார், அவர் பேர் ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவர்கிட்ட போய் கேள்வியே கேள், அவர் உனக்கு சரியான பதில் சொல்லிடுவார்ன்றார். சரின்ட்டு ஒரு நாள் தட்சிணேஸ்வரம் போனார். பொதுவாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு எளிமையான சொற்பொழிவு நிகழ்த்துவார், ரொம்ப எளிமையாக இருக்கும், ஆழமான கருத்துக்கள் இருக்கும். அப்போ அங்கே இவரும் போய் அந்த சொற்பொழிவில் அமர்ந்தார். அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு எல்லோரும் போனாங்க, இவர் மாத்திரம் அந்த பரமஹம்சர் பக்கத்தில் போய் ஒரு வணக்கம் போட்டுட்டு, சுவாமி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், கடவுள் இருக்காரா, அவரை நீங்கள் பார்த்ததுண்டான்னு கேட்டார். உடனே ராமகிருஷ்ணர் சொன்னாங்க, உன்னை நான் எப்படி பார்க்குறேனோ அதே போல் நான் கடவுளை பார்த்துருக்கேன், உனக்கும் காட்ட முடியும்னார். உடனே விவேகானந்தருக்கு ஒரு திருப்தி. என்ன திருப்தினா, யார் ஒருத்தருமே சொல்லாத ஒரு பதில் சொன்னார். இவர் காட்டுவாரோ மாட்டாரோ அது அடுத்த விஷயம், நான் பார்த்துருக்கேன்னு சொல்கிறார்ல, அது அவருக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்பட்டுச்சு, கடவுள் இருக்காருன்னு ஒரு நம்பிக்கை வந்தது. சரி, வீட்டுக்கு போயாச்சு. அடுத்த நாள் வந்தார், இப்படியே வந்தார், ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் நெருக்கம் நட்பு வளர ஆரம்பிச்சிது. ஒரு நாள் ராமகிருஷ்ணர் பக்கத்தில் அவர் உட்கார்ந்துருக்கிறார், நரேந்திரர் உட்கார்ந்துருக்கார், சப்பரத்தில் கிருஷ்ணன் சிலையை வச்சுட்டு அப்படியே சப்பரம் போயிட்டுருக்கு. உடனே ராமகிருஷ்ணர் சொல்கிறாங்க, கிருஷ்ணர் என்ன அழகாக புல்லாங்குழல் ஊதுறார் பாருங்கன்னார். உடனே விவேகானந்தர் கேட்டார், சாமி அது ஒரு சிலையாச்சே, அந்த சிலை எப்படி புல்லாங்குழல் ஊதும்னு கேட்டார். உடனே ராமகிருஷ்ணர் சொன்னாங்க, அப்போ உன் கண்ணுக்கு தெரியலையான்னு கேட்டாங்க. தெரியலன்னார். உடனே அவரோட தோளில் இப்படி கை வச்சார். பொதுவாக ராமகிருஷ்ணர் வந்து சிறு வயதிலிருந்தே அவ்வளவு தவம் செய்வார், அந்த தவ சக்தி கரண்ட் மாதிரி அப்படியே வட்ட போவாச்சு. உடனே அவரது 3வது கண்ணு ஓப்பன் ஆகுது. அப்போ ஆமாம், கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதுறாருன்னார். இது ஒரு நிகழ்ச்சி. இதே போல்
மூணு நாலு முறை விதவிதமான ரூபத்தில் ஒரு கடவுள் சக்தியை இவருக்கு புலப்படுத்தினார். அதனால் அவர் வந்து அவர்கிட்ட ஐக்கியமாயிட்டார். அதே போல் இவருக்கு இவருடைய நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் லேக்ராஸ் இவங்களுக்கு இவருடைய நண்பர்கள், நீ கங்கை யமுனை நதிக்கரைக்கு போ, அங்கே நிறைய ரிஷி முனிவர்கள் இருக்காங்க. பொதுவாக ரிஷி என்றால் உண்மையை அறிந்தவர்கள் அர்த்தம். அப்போ அவங்க அவனுக்கு உண்மையை சொல்லுவாங்க, கடவுள் பற்றிய வழிமுறைகள் சொல்லித்தருவாங்கன்னா. சரின்ட்டு ஒரு டூர் மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, கங்கை நதிக்கரைக்கு போகிறார். அங்கே ஏராளமான குடில்கள், ஆசிரமங்கள், ஒரு 12 ஆசிரமங்களுக்கு இவர் போகிறார். ஒவ்வொரு ஆசிரமத்துக்கு போகும்போதும் தட்டு நிறைய பழம் பூ பணங்கள் தட்சணையாக வச்சு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, சாமி நீங்கள் வந்து எனக்கு கண்ணை திறந்து விடணும், உங்கள் ஆன்மீக அனுபவத்தை எனக்கு நான் அடைய வந்திருக்கேன்னு சொல்லி அங்கே ஒரு சில நாள் தங்கிட்டு இவரோட விசிட்டிங் கார்டை கொடுத்துருவார். சுவாமி நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வரணும், உங்கள் பாதம் எங்கள் வீட்டில் படணும், ஒரு நிகழ்ச்சியை எங்கள் ஊரில் நடத்தணும், ஒரு சத்சங்கம் நடத்தணும், அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிடுவேன், ஆனால் நீங்கள் வருக புரியணும்னு அவங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுப்பார். இப்படியே ஒரு டூர் 12 ஆசிரமம் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டார். ஒரு நாள் ஒரு ரிஷி ஏகநாதன்னு பேர், அவர் என்ன செய்கிறாரு, தந்தி அனுப்பிட்டார், நான் இத்தனாந்தேதி உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன்ட்டார். உடனே இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ஊர் பூரா அனௌன்ஸ் பண்ணிட்டார், இத்தனாந்தேதி ஒரு பெரிய மகான் எங்கள் வீட்டுக்கு வர்றாரு, நல்ல சத்சங்கம் நடக்கும், பொதுவாக மகான் தரிசனம் ஒரு கோடி புண்ணியம்னு ஒரு வார்த்தை உண்டு, எல்லோரும் வாங்கன்ட்டார். இவரோட வீடு பெரிய அரண்மனை மாதிரி வீடு, அதில் பெரிய ஹால், அதில் தான் இந்த நிகழ்ச்சி. ஸோ அந்த மகரிஷி வந்து உட்கார்ந்து கடவுள் பற்றிய தனது அனுபவங்கள்லாம் பகிர்ந்துட்டுருக்கிறார். அந்த நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கும்போது இவர் என்ன செஞ்சார்னா, மெதுவாக அந்த ஹால்லேருந்து எந்திரிச்சு வெளியே போனார். இவர் பக்கத்தில் இவரோட வீட்டம்மா யசோதா உட்கார்ந்துருந்தாங்க. உடனே அவங்க நினச்சாங்க, யாரையுமே இவர் அவமதிக்க மாட்டாரே, ஒரு பெரிய மகான் பேசிகிட்டு இருக்கும்போது பாதியில் எந்திரிச்சு போகிறாரே, அப்போ இவருக்கு உடம்புக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அவன் நடந்துட்டு போலன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த மருமகளை, அம்மா நீ போய் கொஞ்சம் மாமாவை கவனிம்மான்னு எழுப்பி விட்டாங்க. உடனே பக்கத்தில் இருந்த மருமக அவரை பின்தொடர்ந்து போகிறாங்க. இவர் உடம்பு சுகம் இல்லைன்னா பெட்ரூமில் போய் படுத்துருக்கணும், ஆனால் இவர் என்ன செஞ்சார்னா இவரோட பூஜை ரூமில் போய் உட்கார்றார். இவர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர், ஒரு பெரிய படம் வச்சுருந்தார், ஆயில் பெயிண்டில் வரைஞ்ச விஷ்ணு படம், அந்த படத்துக்கு முன்னால் போய் இப்படி உட்கார்றார். அந்த மருமக வர்றாங்க, இவரை பார்த்தா இவர் வந்து சாமி கும்பிட்ற கோலத்தில் உட்கார்ந்துருக்கார். சரி இவர்கிட்ட நம்ம தொந்தரவு பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு ஓரமாக நிற்கிறாங்க. அப்போ என்ன நடந்ததுன்னா, ஆகாயத்துலேருந்து ஒரு ஒளி அப்படியே ஜன்னல் வழியாக வந்து இவருடைய நெத்தியில் என்டர் ஆச்சு. என்டர் ஆனவுடனே அந்த ரூம் பூரா ஒரு சிகப்பு நிறமாக மாறிச்சு. ஒரு அசரீரி குரல், அதாவது தெய்வீக குரல் வெளிப்பட்டுச்சு. ஒரு 5 வாக்கியங்கள் வந்தது. என்னன்னா, நிஜானந்த சொரூபம் சிவோகம் சிவோகம், ஜோதி பிந்து சொரூபம் சிவோகம் சிவோகம், பிரகாசஸ்வரூபம் சிவோகம் சிவோகம், பிரேம் ஸ்வரூபம் சிவோகம் சிவோகம், ஞானஸ்வரூபம் சிவோகம் சிவோகம். இப்படி சொல்லிட்டு அந்த ஒளி அப்படியே வந்த வழியாக அப்படியே மேல் நோக்கி போயிட்டு அந்த காட்சியை பார்த்துட்ருக்குறாங்க அந்த மருமக. அந்த ஒளி போன பிறகு இவர் என்ன செய்கிறார்னா, அப்படியே சுத்தும் முத்தும் பார்த்தார். நான் அந்த ஹால்லெல்லாம் உட்காந்துருந்தேன், எப்படி இங்கே வந்தேன்னு யோசித்தார். அப்போ இவராக வரலை,
ஒரு இறைவனுடைய ஒரு தூண்டுதல் கிடச்சிருக்கு. அப்படியே வர்றாரு, வந்து உட்கார்ந்து என்ன. அப்போ இவர் வந்து திகைப்பாக முழிக்கிறத பார்த்துட்டு அந்த மருமக சொல்கிறாங்க, மாமா நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்தீங்க, ஒரு ஒளி வந்தது, உங்கள் நெத்தியில் என்டர் ஆச்சு, இந்த ரூமோட கலர் மாறிச்சு, ஒரு தெய்வீக குரல் கேட்டுச்சின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேருக்குமே நடந்த விஷயத்தின் முழுமை தெரியாது, ஏதோ சம்திங் நடந்திருக்கு. ரெண்டு பேருமே மீண்டும் அந்த நிகழ்ச்சியில் போய் உட்கார்ந்துட்டாங்க. ஆக்சுவலாக நடந்தது என்னன்னா, வந்த ஒளி வந்து சிவன், நெத்தியில் என்டர் ஆகிறதுக்கு பெயர் பரகாய பிரவேசம்னு சொல்லுவோம். அதாவது காயம்னா உடல், பர காயம்னா இன்னொருத்தரோட உடல். இப்போ இறைவன் இன்னொருத்தரோட உடலில் பிரவேசத்து ஆக பரகாய பிரவேசம் ஆகி தனது இன்ட்ரொடக்ஷனை கொடுக்குறார், அறிமுகம். இப்போது நீ யார்மான்னு நான் கேட்டால், என் பேர் ரேணுகா, அப்பா பேர் ஆழ்வார், நான் ஹைக்ரௌண்டு பக்கம் வசிக்கிறேன், நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன், உன்னுடைய அறிமுகத்தை நீ கொடுப்பேன். அதே போல் இறைவன் தனது அறிமுகத்தை கொடுக்குறார். என்ன சொல்கிறார்னா, சிவோகம் அப்படின்னா சிவனாகிய நான் ஜோதி பிந்துவாக இருக்கிறேன். பிந்துன்னா புள்ளி, ஜோதின்னா ஒளி, நான் ஒரு ஒளி புள்ளியாக இருக்கிறேன், பிரகாச சொரூபமாக இருக்கிறேன். பிரேம்னா அன்பு, பொதுவாக சிவனுக்கு அன்பே சிவம்னு சொல்லுவோம். ஸோ நான் அன்பு சொரூபமாக இருக்கிறேன், ஆனந்த சொரூபமாக இருக்கிறேன், ஞான சொரூபமாக இருக்கிறேன்னு தன்னை பற்றிய ஒரு 5 விவரங்களை சொல்லிட்டு போயாச்சு. இவங்க ரெண்டு பேரும் அங்கே போய் மீண்டும் உட்கார்ந்தாச்சு. அந்த நிகழ்ச்சி சிறப்பாக முடிஞ்சு, விருந்து வைபவம் முடிஞ்சு, எல்லோரும் போயிட்டாங்க. அடுத்த நாள் இந்த லேக்ராஸுங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, வியாபார விஷயமாக கராச்சி டு கல்கத்தாவுக்கு பயணம், ரயில் பயணம். அந்த காலத்து ரயில் வந்து இந்த மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட்டோ கரண்ட்டெல்லாம் கிடையாது, நிலக்கரி ரயில் மெதுவாக போகும், ஸ்லீப்பரும் கிடையாது, உட்கார்ந்து தான் பயணம். ஒரு 3 பயணம், முதுகு வலிச்சுது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போமேனு பனாரஸில் இறங்குறார். அதாவது காசி நகரம், வாரணாசி பனாரஸ்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல அவர் இறங்குறார். இறங்கி இவருடைய நண்பர் வீட்டுக்கு போகிறார். நண்பர் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு ஓய்வாக ரெஸ்ட் எடுப்போம்னு, இந்த நண்பர் வீட்டை ஒட்டி ஒரு தோட்டம், அங்கே வந்து ஒரு அழகான சாய்வு நாற்காலி, அந்த காலத்தில் மரத்தில் நீளமாக பண்ணி வச்சுருப்பாங்க, ஒருத்தர் ஈசி சேர்னு சொல்லுவோம்ல, ஆமாம், ஸோ அந்த சாய்வு நாற்காலியில் அப்படியே படுத்திருக்கிறார். அந்த நேரம் இவருக்கு ஒரு 2 காட்சிகள் தெரியுது. அதாவது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய காட்சி முன்கூட்டியே தெரியுது, அதுக்கு பெயர் சாட்சாத்காரம்னு சொல்லுவாங்க. முதல் காட்சி என்னன்னா, இந்த பூமி உலகம் விநாசம், அது அழியக்கூடிய ஒரு காட்சி. அப்படியே பூகம்பத்தால் பூமி 2 பிளக்குது, கடல் கொந்தளித்து கோடிக்கணக்கான மக்களை மூழ்கடிக்குது, ராக்கெட்டுகள் குண்டு மழை பொழிவிக்குது, கட்டடங்கள்லாம் வெடித்து செதறுது. இந்த கோர காட்சியை பார்த்த உடனே பயத்தில் வெலவெலத்து போய் எந்திரிக்கிறார், உடம்பெல்லாம் வேர்த்திருக்கு. பக்கத்தில் இருந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இவராக நினச்சிக்கிட்டார், நான் பார்த்தது கெட்ட கனவு போலான்னு நினச்சிக்கிட்டு ஒரு 2 விஷ்ணுவை நினைக்கிறார். அப்படியே நினச்சிட்டு தன் மனதை சாந்திப்படுத்திட்டு அப்படியே திருப்பி படுக்கிறார். கொஞ்ச நேரமாச்சு, திருப்பி ஒரு காட்சி. இப்போ இவர் என்ன பார்க்குறாருனா, ஒரு புது பூமியை பார்க்குறார். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குது, பூந்தோட்டங்கள், பழத்தோட்டங்கள், நந்தவனங்கள், நதிகள் பார்த்திங்கன்னா நீளமான அழகான நதி, அந்த நதிக்கரையில் அழகான தங்க மாளிகைகள், அதாவது கந்தர்வ மாளிகைன்னு சொல்லுவாங்க, மிளிரும். அந்த மாளிகைக்கு பக்கத்தில் புஷ்பக விமானங்கள், அங்கே வசிக்கக்கூடிய மனிதர்கள் பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் பார்த்திங்க இல்லையா, இந்த படத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணர், இந்த இவங்கள மாதிரி எல்லாருமே, அதாவது அந்த அவர் பார்த்த காட்சியில் பார்க்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே இந்த தெய்வீக கோலத்தில் இருக்காங்க. தலை கிரீடம், ரத்ன கிரீடம், எல்லா ஆடை ஆபரணங்களோட ஒரு தெய்வீகமான ஒரு காட்சியை பார்க்குறார். இந்த காட்சி பார்த்து முடியும் போது திருப்பியும் அந்த ஒளிவட்ட வந்துட்டு வந்து என்ன சொல்லுதுன்னா, நீ முதலில் பார்த்த காட்சி இந்த பழைய உலகத்தினுடைய அழிவு காட்சி, 2வது பார்த்த காட்சி அழிவுக்கு பின் உருவாகக்கூடிய புது உலகம், இந்த பழைய நரக உலகத்தை அழித்து விட்டு
புதிய உலகமான சொர்க்கத்தை ஸ்தாபிக்க நான் வந்திருக்கிறேன். இந்த காரியத்திற்கு உன்னுடைய உதவி தேவைப்படுகிறதுன்னு அந்த ஒளி சொல்லுது. இவரும் சம்மதிச்சு தலையசைக்கிறார். இப்போ நடந்த இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் ஒரு ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்ன தெரியுமா? சொர்க்கம் நரகம்னு சொல்கிறாங்களே, இந்த ரெண்டுமே மேல் உலகத்தில் கிடையாதாம், இதே பூமியில் இருக்குமா. அதாவது ஒரு 24 மணி நேரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு, திருப்பி பகல், மாறி மாறி வருது. அதே போல் இந்த பூமியில் 2500 வருடம் சொர்க்கம், 2500 வருடம் நரகம், மாறி மாறி வரும். இன்றைய உலக வாழ்க்கை சொர்க்கம் போல தோணுதா நரகம் போல தோணுதா? இப்படி நான் ஒரு க்வெஸ்சன் உங்கள்கிட்ட வைக்கிறேன், உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்களேன். இன்றைய உலக வாழ்க்கை சொர்க்கம்னு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் தருவீங்களா, நரகம்னு தருவீங்களா? கார் வச்சிருந்தா கூட அது ரிப்பேர் ஆயிருக்கு, அதை மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு சம்பாதிக்கணும். கார் வச்சிருக்க அளவுக்கு சம்பாதிக்கணும்னா கொஞ்சம் நீ சொல்லுமா, உனக்கு நீ ஒரு சர்டிபிகேட் கொடுக்க சொல்றேன். இந்த உன் கண்ணோட்டத்தில் இந்த உலகத்துக்கு இது சொர்க்கம்னு கொடுப்பியா நரகம்னு கொடுப்பியா? சும்மா சொல்லு, அது தப்போ ரைட்டோ, அதாவது உன்னுடைய ஒப்பீனியன் தப்போ ரைட்டோ. ஏப்பா, ஓ காலேஜ் கொரோனாவனால காலேஜ் போட்டிருக்கிறனால சொர்க்கம் போல தோணுது. ஒன்றர் ஒன்றர் நிறைய குழந்தைகள் இப்படி தான் நினைக்காங்க. இந்த க்வெஸ்சனுக்கு 3 பதில்கள் வருதுமா? நான் எல்லார்ட்டையும் சொல்லும்போது 3 விதமான பதில் வருது. 90% பேர் நரகம்னு சொல்கிறாங்க, 5% பேர் சொர்க்கம்னு சொல்கிறாங்க, இன்னொரு 5% பேர் சில நேரம் சொர்க்கமாக தெரியுது சார், சில நேரம் நரகமாக தெரியுது சார், ரெண்டும் கலந்த வாழ்க்கையாக இருக்குது சார்னு ஒரு சொல்கிறாங்க. மொத்தம் 3 விதமான பதில் வருது. இப்போது இந்த பதில் மனிதர்களுடைய பதில், கடவுளுடைய ஒரு பதில் இருக்குது. ஏன்னா அவர் 3 காலம் தெரிந்தவர். அப்போது இறைவன் பார்க்குறார் நம்முடைய வாழ்க்கையினுடைய 3 காலத்தை பார்த்து அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாரு, இன்றைய உலக வாழ்க்கை நரகம்னு சர்டிஃபிகேட் வந்துட்டார். சரி, அப்போ சொர்க்கம் எப்படி இருக்கும்னு ஒரு க்வெஸ்சன் வரும். ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், அதாவது ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி, இந்த மூணுமே ஒரு சேர எல்லார்ட்டையும் இருந்ததுன்னா அது சொர்க்கம். இந்த மூணுமே ஒரு சேர ஒரு ஆள்கிட்டையும் இருக்காது நரகத்தில். எக்ஸாம்பிளுக்கு ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிறந்தது முதல் இறக்கின்ற நாள் வரைக்கும் உடலில் எந்த நோயும் வரலைன்னா அது 100%. அப்படி யாராவது இருக்காங்களான்னா இல்லை, பிறந்ததுலேருந்து ஏதாவது ஒரு நோய் வாய்ப்படுறாங்க. சரி, யாருக்கும் எப்பேற்பட்ட பணக்காரராகட்டும் எப்பேற்பட்ட மகானாத்மா ஆகட்டும் நோய் வாய்ப்பட்டுறாங்க. சரி, மகிழ்ச்சின்னு எடுத்துக்கிடுவோம், பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் மனமும் முகமும் மலர்ந்து இருக்கணும், ஆனந்த சொருபவியாக இருக்கணும். அப்படி இருக்கிறது நம்ம பார்க்க முடியல. சரி, செல்வம் போதுங்கிற மனநிலையில் யார் ஒருத்தரும் இல்லை. நம்ம உலக பணக்காரர்கள் பட்டியல் அல்லது இந்திய பணக்காரர்கள் பட்டியல் லிஸ்ட்லாம் போடுறாங்க. அந்த பணக்காரர்கள் தான் சம்பாதித்த பணத்தால் மனநிறைவோடு இருக்காங்களானா இல்லை. எப்படி இருக்காங்கன்னா, அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க பயணிச்சிட்டு இருக்காங்க. 2G கேபிள் போட்டாங்க, 3G, 4G, இப்போது அடுத்து 5G கேபிள் பதிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஓட்ட பந்தயத்திலே தான் இருக்காங்க. அந்த பணக்காரர்கள் இன்னும் 10வது ரேங்க்லேருந்து 1க்கு வரணும். 1500 கடை நிம்மதி இல்லை. அப்போது இன்றைய பணம்னு பார்த்தீங்கன்னா, செல்வம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோணத்தில் வேணால் அவங்க செல்வந்தராக இருக்கலாம், அவங்க மனம் அவர்களை செல்வந்தர போதுங்கிற செல்வந்தராக அவங்களை ஆக்கலை, அதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லாருமே ஓட்டப்பந்தயத்தில், பணம்ங்கிற ஓட்டப்பந்தயத்தில் இருக்காங்க. ஸோ இன்றைய உலகம்
இந்த மூன்றுமே இல்லாததுனால இன்றைய உலகம் நரகம். சார், இப்போ நீங்கள் ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம், சார் கடவுள் வருவாரா, இப்படியெல்லாம் பேசுவாரா? இப்போ நான் சொன்னேன் அவர் வந்தார் பேசினார், இப்போ நீங்கள் கேட்க உரிமை இருக்குது, கடவுள் வருவாரா இப்படிலாம் பேசுவாரான்னு கேட்டிங்கன்னா, கீதையில் ஒரு ஸ்லோகன் பார்க்குறோம், யதா யதா தர்மஸ்ய கிளானிர் பவிபாரத் சம்பவாமி யுகே யுகேன்னு போட்டிருக்கு. எப்போதெல்லாம் அதர்மம் உச்சநிலை அடைகின்றதோ அப்போதெல்லாம் அதர்மத்தை நீக்கி சத்திய தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக நான் வருகிறேன்னு அதனுடைய பொருள். இன்றைக்கி இந்த பூமியில் அதர்மம் அதிகமாக இருக்கா தர்மம் அதிகமாக இருக்கான்னு நான் ஒரு க்வெஸ்சன் வச்சேன்னா, 5 வயசு குழந்தையிலிருந்து அத்தனை பேருமே ஒரே பதில் தான் சொல்கிறாங்க, அதர்மம்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மட்டத்துலேயும் பொய்யும் ஊழல் இருக்குது. அந்த குழந்தை சாப்பிட்ற பால் கூட கலப்படம் இல்லாத பால் இல்லை, பால்னால் தண்ணி சேர்த்து பால் கொடுக்காங்க, அல்லது பாக்கெட்டுங்கிற பேர் தான் பாக்கெட் பால், அதில் 20% தான் பால் இருக்குமா, மாட்டுப்பால் 20%, இந்த சோயா பால் மற்ற கெமிக்கல்லாம் சேர்த்து தான் 100%. அதனால் அவங்க யாருமே மாட்டுப்பால்னு போட மாட்டாங்க. அப்போது சாதாரண பால்லேருந்து எல்லா மட்டத்திலையும் பொய்யும் ஊழலும் வலிஞ்ச இந்த உலகம் அதர்மம் நிறைஞ்ச உலகம் ஆயிடுச்சு. அப்போ அதர்மத்தை நீக்கிறதுக்கு இறைவன் இந்த பூமியில் வர்றேன்னு சொல்கிறார். சரி, இறைவன் பூமியில் எந்த பகுதியில் வருவார்னு பார்த்தீங்கன்னா, சிவனுடைய அவதார பூமின்னு சொன்னால் அது பாரதம்தான். அதனால தான் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு பெரிய பெரிய கோவில்கள் அவருக்கு கட்டி வச்சுருக்குறோம். காரணம் இல்லாமல் ஒருத்தருக்கு கோவில் கட்டி வழிபாடு செய்ய மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், மகாத்மா காந்திக்கு நிறைய இடங்களில் சிலைகள் இருக்குது, ரூபா நோட்டில் அவரோட படம் இருக்குது, ஆஃபீஸில் அவரோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. எதுக்காக அவருக்கு அந்த மரியாதை கொடுத்தோம்னா, அவர் பாரதத்திற்கு சுதந்திரம் வாங்கி தந்தார்னு சொல்கிறோம். சுதந்திரத்துக்கு பிறகு யங் இந்தியா பத்திரிகையில் அவர் ஆர்டிக்கல் எழுதுகிறார், நாம் பெற்ற சுதந்திரம் முழுமையான சுதந்திரம் அல்ல என்று, ஒரு பெண் தன்னந்தனியாக நட்ட நடுநிசையில் நகைகளோடு நடமாட முடிகின்றதோ அன்றுதான் உண்மையான சுதந்திரம்னார். சுதந்திரம் வாங்கி 73 வருஷம் தாண்டிட்டு இன்று வரை ஒரு பெண் தன்னந்தனியாக போயிட முடியுமானா? முடியாது. அப்போது நாம் பெற்ற சுதந்திரம், வெள்ளக்காரன்ட்டு அரசியல் சுதந்திரம் வாங்கியிருக்கோம், அநேக விதமான அடிமைத்தனங்களோடு வாழ்கிறோம். இப்போ இதில் ஒரு விஷயம், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதியை அடிமைப்படுத்துது, பணக்காரன் ஏழையை அடிமைப்படுத்துகிறான், முதலாளி தொழிலாளியை அடிமைப்படுத்துகிறதான், ஆண் பெண்ணையோ பெண் ஆடையோ அடிமைப்படுத்துகிறாங்க, இதெல்லாம் சமுதாய ரீதியான அடிமைத்தனம். புகைப்பழக்கம், போதை பழக்கம், குடிப்பழக்கம்னு சொல்கிறோமே, இது ஒரு வகை அடிமைத்தனம். மானசீகமாக பார்த்திங்கன்னா, கவலைப்படுதல், பயப்படுதல், தன்னை பலகீனமாக நினைத்தல், இதுவும் ஒரு அடிமைத்தனம் தான். எல்லாத்துக்கும் மேலே தான் செய்த பாவத்திற்கு ஒவ்வொரு மனிதனும் அடிமையாக இருக்காங்க. அதுதான் வள்ளுவர் சொல்லார், ஊழிர் பெருவலி யாவுல தாமே. பாருங்கள், அந்த ஊழல் வினைன்னு சொல்கிறோம் இல்லையா, நாம் செய்த பாவத்துக்கு நாம் அடிமையாக இருக்கோங்கிறது எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு ஸ்கூல், இப்போ நான் படிக்கும்போது 40 மாணவர்கள் பிரதர், 10th A 40 மாணவர்கள், 40 மாணவர்களுக்கும் அறிவியல்லாம் ஒரே வாத்தியார், ஆனால் கணிதம்னா ஒரே வாத்தியார், ஒரே மாதிரி புக்கு தான், ஆமாம் ஒரே மாதிரி புக்கு தான் 40 பேருக்கும், 40 பேருக்கும் டீச் பண்ணுற ஆசிரியர் ஒருத்தர், ஆனால் 40 பேர் 40 ரேங்கில் நம்ம வர்றோம். ஏன் வர்றோம்? 40 பேருடைய அம்மா அப்பாவுக்கும் என் பிள்ளை 100க்கு 100 வாங்கணுங்கிற ஆசை, ஆசிரியருக்கும் ஆசை, மாணவனுக்கும் ஆசை. ஆனால் ஏன் நடக்கலைன்னு பார்த்தோம்னா, அங்கே ஒரு ஊழ்வினை அங்கே வந்து வேலை செய்யுது. எப்படி ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாணவர்களை நிப்பாட்டிடுறோம், ஓட்டப்பந்தயம் வச்சிடுறோம், ஒரு மாணவனுடைய முதுகில் ஒரு 25 கிலோ மணல் முடையை கட்டிடுறோம். ஒரு மாணவன் பிள்ளையனாக இருப்பார், ஒருத்தர் மணல் முடையராக இருப்பார். இப்போ நம்ம அந்த போட்டியை ஸ்டார்ட் பண்ணோம்னா, எந்த மாணவன் சுலபமாக அந்த ரீச் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுமை இல்லாத மனிதன். அதே போல் இந்த வாழ்க்கைங்கிற ஓட்டப்பந்தயத்தில் எந்த ஆத்மாவில் பாவ சுமை இல்லையோ அந்த ஆத்மா வேகமாக பயணிக்கிற மாதிரியும், அப்போ ஊழ் வினை தன்னுடைய விருப்பத்தை அப்படியே பிடிச்சி நிப்பாட்டுது. 100 மார்க் வாங்க ஒரு உதாரணத்துக்கு மார்க்கு, அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஊழ் வினை வந்து தடுக்குது. அப்போது சிவனை வழிபட்டால்
முக்தி கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும்ங்கிறது ஒரு இந்தியாவுடைய ஒரு நம்பிக்கை. முக்தின்னா என்ன? தமிழ் டிக்ஷனரியில் பார்த்தேன், விடுதலைன்னு போட்டிருந்தது. ஆங்கிலத்தில் லிபரேஷன் போட்டிருக்கு. இறைவன் லிபரேட்டர், விடுவிப்பவர், விடுதலை தருபவர். எதிலிருந்து விடுதலை தருபவர்? பாவத்திலிருந்து விடுவிப்பவர். பாவத்தின் சம்பளம் மரணம்னு இருக்கேன். ஆமாம், அதாவது பாவத்திலிருந்து விடுவிப்பவர், பிரச்சனைகளிலிருந்து சகல விஷயமான துன்பத்திலிருந்து விடுதலை தருபவர் சிவன். ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னால் துன்பம் நிறைந்த உலகமாக இருந்தபோது இறைவன் வந்து எல்லாருடைய ஆத்மாக்களுடைய ஆத்மாவில் உள்ள பாவத்தை நீக்கி அந்த துன்பங்கள்லேருந்து விடுதலை தந்துட்டு அவர் போயிட்டார். அந்த விடுதலைக்கு பிறகு இந்த பூமி சுதந்திர பூமி ஆயிட்டு, சுகம் தரும் பூமி ஆயிட்டு, அதுதான் சொர்க்கமாக இருந்தது. அப்புறம் பிற்பாடு மீண்டும் ஒரு 5000 வருடம் முடிவில் இப்போ இந்த பூமி மீண்டும் துன்பம் நிறைஞ்சதாயிடுச்சு. எப்போ அந்த 2500 வருட சொர்க்கம் முடிஞ்சு அடுத்து நரகம் துவங்கிச்சோ அப்போ இருந்தே மனிதன் வந்து தனக்கு தன் தான் துன்பப்படுகிறோம்னே கடவுளை நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் இந்த பூமியில் ஃபஸ்ட்டு சிவலிங்க பூஜை, விக்ரமாதித்த மன்னர் குஜராத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி மரகத லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி ஒரு ஆலயத்தை வைக்கிறாரு. அப்புறம் ஒரு மன்னர் சோமநாதர் ஆலயம், ஒரு மன்னர் பார்த்து இன்னொரு மன்னர் அப்படியே நாடு முழுக்க சிவன் கோ, அதாவது சில மன்னர் தங்கத்தில் பண்ணுவாங்க, சிலர் மரகதத்தில் பண்ணுவாங்க, கடைசியில் கல்லில், எப்படியோ அவங்கவுங்க தகுதிக்கு சக்திக்கு ஏற்ப. சத்தியோகம் திரேதாயுகத்தில் கோயிலே இல்லை, கோயிலே இல்லை, சத்தியோகம் திரேதாயுகத்தில் இல்லை. துவாபர யுகத்தில் எப்போ மனித ஆத்மாவில் 16 குணம் இருந்த ஒருத்தர்கிட்ட 8 குணம் முடிஞ்சு, துவாபர யுகத்தில் ஒரு மனிதன்ட்ட 8 குணங்கள் இருக்கும், 8 கலைகள். அந்த சாதாரணமாக நீங்கள் 6 இட்லி சாப்பிட்றீங்க, ஒரு 3 இட்லி தான் உங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு மன நிறைவு திருப்தி இருக்காது. அதே போல் 16 குணம் இருந்த ஆத்மாவில் 8 குணம் குறைஞ்ச உடனே இந்த மனக்குறைன்னு ஒன்று இருக்குது. துவாபர யுகத்தில் பணக்குறை இருக்காது. அதாவது உங்களுக்கு வந்து நல்ல பெரிய பண்ணை வீடு இருக்கும், 200 மாடு இருக்கும், தேவைக்கு அதிகமான நிலம் இருக்கும், ஆனால் மனம் நிறைவாகாது. மனசில் என்ன ஒரு சின்ன, அதாவது வெற்றிடத்தை காற்று நிரப்பும்பாங்க. அப்போ 8 குணம் நல்ல குணம் இல்லைன்னொடனே ஒரு அவகுணங்கள் ஒரு 8 ஃபில் ஆகும். இது ஒரு ஒரு இயற்கை விதி. அப்போது அந்த அவகுணம் என்னென்னா, பக்கத்து வீட்டு நிலமும் எனக்கு கொஞ்சம் இருந்தால் நல்லதுன்னு ஒரு கெட்ட எண்ணம் வரும். பக்கத்து நிலத்தை ஆக்கிரமிக்க போனால் அவன் கம்பையும் அறுவாளையும் தூக்குவான். அப்போது இவன் என்ன, தன்னுடைய மனசை நிரப்பிக்கிறதுக்காக தன்னை விட கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் தேவைப்பட்டுச்சு. அப்போ ஒரு ஆலய வழிபாடு துவங்கிச்சு. அப்போது ஃபஸ்ட்டு இந்த பூமியில் சிவலிங்க பூஜை ஆரம்பிச்சுது. கொஞ்ச காலம் போச்சு, அதாவது அடுத்தால என்னதான் சிவனை கும்பிட்டாலும் இங்கே உள்ள குறை தீரலை அப்போ. ஏன்னா இவங்க கோணத்தில் கும்பிட்டாங்க, அதாவது அவர் இஷ்டத்துக்கு இவங்க நடக்கலை, இவர் இஷ்டத்துக்கு அவங்கள கடவுளை வளைக்க பார்த்தாங்க. அப்பவும் பிரச்சனை சால்வ் ஆகலை. சரி, சிவனை வழிபட்டாலும் சோதனை ஏற்படுதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை கும்பிடுவோம்ட்டு கிருஷ்ணரை வழிபாடு பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் காலம் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு லக்ஷ்மி நாராயணர், ராமன் சீதை, ஆஞ்சநேயர், விநாயகர், அரச மரம், அத்தி மரம், இப்படி மரம் செடி கொடி இன்னும் எங்கெங்கு பார்த்தாலும் இயற்கை, இப்படி வழிபாட்டு முறைகள் நிறைய ஆயிட்டு. என்ன வழிபாட்டு முறைகள் பண்ணினாலும் சரியான வழிபடி நடக்கிறதோ வாழ்கிறதோ இல்லை. சடங்கு சம்பிரதாய வழிபாடு இருந்ததே தவிர நல்லொழுக்க வழிபாடு இல்லை, நல்லொழுக்க வாழ்க்கை இல்லை, நற்பண்பான வாழ்க்கை இல்லை. அப்போ அந்த குணம் குறைந்த வாழ்க்கையினால் மனிதன் தானும் இன்னலுற்று பிறருக்கும் இன்னல் தருபவனாக மாறிட்டான். ஸோ இன்றைக்கி இந்த பூமி முழுக்க துன்பம் துயரம் துக்கம்னு, இறைவன் யாருக்கும் துக்கம் கொடுக்கலை, மனிதன் சக மனிதனுக்கு துன்பம் தருபவங்களாக ஆகிட்டாங்க. அது ஒரு பண்பாடு கலாச்சாரம் ஆகிட்டோம். பிறரை வாழ்த்துறதை விட சபிக்கிறதுல நம்பர் ஒன்னாக இருக்காங்க. ஸோ அந்த மன மாற்றம் தேவை. கிறிஸ்தவத்தில் ஒரு வாசகம் படித்து பார்த்தேன், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு போட்டிருந்தது. நல்லா பாருங்கள், கழுத்தை கூட திருப்ப சொல்லலை, மனசை திருப்புனீங்கன்னா பரலோக ராஜ்யம் பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறார். அப்போது நல்ல ராஜ்யம் எங்கோ தேட வேண்டியதில்லை. ஒரு ஞானி சொன்னாருங்க,
இருக்கும் இடத்தை விட்டு விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞான தங்கமேன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அப்போ சொர்க்கத்தை எங்கேயோ தேட வேண்டாம், மன நிம்மதியை எங்கேயோ தேட வேண்டாம், உன் மனசுலையே இருக்கு. ஸோ நீங்கள் அந்த இடத்த நீங்கள் அந்த மனசை ஒரு திருத்தத்தை நீங்கள் வந்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு சொர்க்கத்தை சுகத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஸோ அந்த ஒரு நல்ல பயிற்சியை தான் பகவான் எளிமையான முறையில் நம்ம எல்லாருக்கும் சொல்லித்தர்றாங்க. இன்றைக்கி நம்ம இறைவன் வந்த வரலாற்றை கேள்விப்பட்டோம். என்ன ஆச்சுன்னா நினைவு வந்து இப்போ இந்த வரலாற்றில் ஒரு சின்ன பகுதி என்னன்னா, ஆக இறைவன் இவற்றை வந்தார் என்கிற விஷயம் சொன்னேன். இந்த பூமியில் ஆலயங்கள்னு சொன்னேன். இவர் என்ன பண்ணார்னா, பனாரஸிலிருந்து கல்கத்தா போயிட்டார். கல்கத்தா போய் வியாபாரம் பார்க்குறார், வீட்டுக்கு லெட்டர் எழுதுகிறார். நான் எதை தேடிக்கொண்டிருந்தேனோ அதை அடைந்து விட்டேன்னார். வீட்டில் உள்ளவங்க பார்த்தாங்க, என்ன இவர் வித்தியாசமான கடிதம் எழுதுகிறார், பொதுவாக வியாபாரத்தில் இந்த இவ்வளவு லாபம் வந்தது, இவ்வளவு சரக்கு கொள்முதல் பண்ண நான் ஆரோக்கியமாக இருக்கேன், இப்படிலாம் தகவல் வருமானு பார்த்தா தத்துவமாக வருதுன்னு அவங்களுக்கு தோணிச்சு. சரி, அப்புறம் இவர் வியாபாரத்தை முடிச்சுட்டு ஊருக்கு போயாச்சு. ஊருக்கு போன பிறகு இவருடைய முகத்தை யார் பார்த்தாலும் ஒரு தெளிச்சல் வந்தது. காரணம் இந்த இறைவனுடைய காட்சிகள், ஒரு பிரகாசமான தோற்றம், தீர்க்கமான தோற்றம், தீட்சண்யம் வாங்க. இறைவன் அடிக்கடி இவற்றை வர ஆரம்பித்தார். வந்து என்ன சொல்வார்னா, சாதாரணமாக நீ ஒரு ஆத்மா, உனக்கு மரணம் கிடையாது, மறுபிறப்புகள் பிறப்பு, இப்படியே ஒவ்வொரு விஷயமாக சர்வசாதாரணமாக அந்த ஒளி சொல்லிட்டு போகும். இவருக்கு காட்சி தெரிஞ்சது போலவே அந்த சிந்து மாகாணத்தில் நிறைய பேருக்கு அந்த காட்சி தெரிஞ்சது, சாட்சாத்காரம் தெரிஞ்சது. என்ன தெரியும் தெரியுமா, ஒரு சொர்க்கமான ஒரு பூமி தெரியும், அதில் கிருஷ்ணனும் ராதையும் டான்ஸ் ஆடுற மாதிரி இந்த கோபகோபியர் நடனம் தெரியும். அந்த கிருஷ்ணருடைய முகமும் இவருடைய முகமும் ஒன்றா இருந்ததை நிறைய பேர் பார்த்தாங்க. இவருடைய முகம் பாப்புலரான மனிதர், அதாவது இந்த தொழிலதிபர், உலகத்துக்கு தானம் பண்ணுறதுல நம்பர் ஒன், எல்லோரும் அந்த மாநிலம் முழுக்க தெரிஞ்சவர். இவரோட முகம் நம்ம கனவுல வருதே, அதுவும் கிருஷ்ணருடைய உருவத்தில் வருதேன்னு இவர்கிட்ட ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்குமோன்னு நினச்சிட்டு இவரை சந்திக்க நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. வரும்போது இவரை நேரில் பார்க்கும்போது ஒரு நல்ல சக்தியை அவங்க அனுபவித்தாங்க. இறைவன் சொன்ன வார்த்தைகள் அவங்ககிட்ட அவர் சொல்லுவார். இறைவன் இப்படி சொன்னார் சொல்லும்போது அந்த வார்த்தைகள் அப்படியே ஒவ்வொருத்தரையும் பசுமரத்தாணி மாதிரி உள்ளே போச்சு. ஒரு கவர்ச்சி ஏற்பட்டது, நிறைய பேர் இவரை சந்திக்க வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் இவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது, டெய்லி வர்றது கடவுள் தான்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த கடவுள் சொல்கிறத சும்மா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடக்கூடாது, அதன்படி நான் நடக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு வித்தியாலயத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தை திறந்தார். அந்த பள்ளிக்கூடத்தோட பேர் வந்து ஓம் மண்டலி. ஓம்னா ஆத்மா, மண்டலின்னா ஒரு சபைன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆத்ம சபை. அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு 380 பேர் சேர்ந்தாங்க. யாரெல்லாம் சேரலாம்னா, ஆண் பெண் பேதம் கிடையாது, ஜாதி மதம் கிடையாது, ஏழை பணக்காரன் கிடையாது, வயது வித்தியாசம் கிடையாது. யாருக்கெல்லாம் இறைவன்பால் அன்பும் ஈர்ப்பும் இருக்கோ, அதன் வழி நடக்கணும்னு தோணுதோ, அவங்கெல்லாம் அதில் சேர்ந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு 380 பேர் அந்த வித்தியாலயத்தில் வந்து தங்கினாங்க. அத்தனை பேருக்கும் தங்குற இடம், சாப்பாடு, துணிமணி, எல்லா செலவும் இவருடைய செலவாக இருந்தது. இவர் அவங்க நிறைய சாது சன்னியாசிகளெல்லாம் பார்த்தாங்க இல்லையா, இந்த காட்சிக்கு அப்புறம் அவரை வந்து அதெல்லாம் விட்டுட்டாரா? நல்லா பாருங்க, இவர் வந்து அந்த வித்தியாலயத்தில் நடத்தினார் இல்லையா, அந்த 380 பேரில் இவருடைய வியாபாரத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பார்ட்னர்ஷிப் பணம் அந்த காலத்திலேயே ஒரு 14 கோடி ரூபா வந்தது. இன்றைய அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி அளவுக்கு பணக்காரர்னு வச்சுக்கங்களேன், அவர் என்ன பண்ணார்னா, என் சொத்து சிவனுக்குன்னு
ஒரு உயில் எழுதி ஒரு ட்ரஸ்ட் ஆக்கி ஒரு 5 பேர்கிட்ட அதனுடைய நிர்வாகஸ்தராக உருவாக்கினார். இந்த சம் இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா, இறைவன் இவர்கிட்ட ஒரு யோசனையை சொன்னார். இந்த இயக்கத்தோட பொறுப்பை பெண்கள்கிட்ட கொடுத்துருந்தார். பொதுவாக காலம் காலமாக ஆன்மீக தோற்றம் ஆன்மீக கோலம் வந்து அந்த வாழ்க்கை ஆண்கள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே இறைவன் இவர்கிட்ட சொன்னார், இந்த ஆன்மீகம் வளர்றதுக்கு இந்த ஞானம் வளர்கிறதுக்கு நலம் நன்மை அடைகிறதுக்கு பெண்கள்கிட்ட பொறுப்பை கொடுன்னார். பொதுவாக இறைவன் சொல்கிற ஒவ்வொரு சொல்கிற சொல்லுக்கும் செயலுக்கும் இந்த பூமியில் நிறைய அத்தாட்சி பாருங்கள். பொதுவாக இந்தியாவில் நதிகள் பேர் கவனித்து பாருங்கள், கங்கை, யமுனை, காவிரி, கோதாவரி, நர்மதைன்னு பெண்கள் பேர்லேயே இருக்கும். ஒரு சிவன் மாதிரி ஒரு படம் வரைஞ்சி அவங்க தலையில் கங்கை இருக்கிறதாக கங்காதேவி இருக்கிறதாக சொல்லுவாங்க. அப்போ பெண்களை நதிகளாக, மனிதர்களுடைய தாகங்களை தீர்ப்பவர்களாக, அல்லது இந்த பூமியினுடைய வறட்சியை போக்கக்கூடியவர்களாக, தேவர்களாக சித்தரித்த பூமி, தாய் நாடுன்னு சொல்லுவோம், தாய்மொழின்னு சொல்லுவோம், தந்தை நாடுன்னு சொல்கிறதில்ல. அப்போ தாய்மையை காலங்காலமாக முன்னிறுத்துகிற பூமி இது. அப்போ இது என்ன காரணம்னா, இறைவன் அந்த தாய்மார்களை முன்னிறுத்தினார். ஸோ அன்றில் இவர் என்ன செஞ்சார்னா, அந்த 5 பெண்கள்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டார். இன்னொரு சம்பவம் நடந்துருச்சு. என்னென்னா, இவரோட பேர் இறைவன் மாற்றினார். உன் பேர் லேக்ராஜ் வேண்டாம், பிரம்மா. என்ன பிரம்மா? இங்கே எழுதிருக்கு பாருங்க, பிரஜாபிதா பிரம்மா. நிறைய நல்ல பிரஜைகளை நீ உருவாக்குற, அதாவது அடுத்து வரக்கூடிய ஒரு புது உலகத்துக்கு தகுதி ஆக்குற. இது ஒரு நாற்றங்கால்னு வச்சிங்களேன், பொதுவாக நாற்றங்கால் ஒரு இடத்துல இருக்கும், பயிர் செய்கிற ஒரு இடத்துல இருக்கும். அதே மாதிரி ஒரு புது உலகத்துக்கு தேவையான நல்ல பிரஜைகள் தேவை. அந்த பிரஜைகளை நீ உருவாக்குறதுனால பிரஜைகளின் பிதா பிரம்மான்னு இவருக்கு ஒரு பேர் சொட்டினாங்க. பிரம்மாங்கிற வார்த்தை பொதுவாக திரை உலகத்தில் டைரக்டர்கள் நல்ல பயிற்சி கொடுக்குற நடிகர் நடிகைகளுக்கு பயிற்சி கொடுத்தா திரை உலக பிரம்மான்னு சொல்லுவோம். நல்ல ஓவியம் வரைகிறவங்களை ஓவிய உலக பிரம்மான்னு சொல்லுவோம். ஸோ நல்ல பிரஜைகளை உருவாக்குறதுனால பிரஜாபிதா பிரம்மான்னு இவருக்கு பேர். அப்போ இந்த குமாரிகள் யாருன்னா, குமாரின்னு சொன்னால் மகள்னு அர்த்தம். நீங்கள் திருமண பத்திரிகையில் பாருங்கள், இன்னாரது குமாரருக்கும் இன்னாரது குமாரிக்கும் விவாகம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளதுன்னு போட்டிருக்கும். அப்போது பிரம்மா குமாரிகள்னால் பிரம்மாவுடைய மகள்னு அர்த்தம். அப்போ இவர் அந்த 380 பேரை தன்னுடைய மகள்களாக நினச்சி அவங்கள நல்ல படிப்பு வாழ்க்கை வசதி செஞ்சு அவர் கொடுத்தார். அதனால தான் இந்த பேரோட இந்த இயக்கத்தோட பேர் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம். சரி, ஒரு 14 வருடங்கள் இந்த வித்தியாலயத்தில் அந்த 380 பேரும் நல்ல பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு எது பயிற்சின்னா, இறைவன் வந்து சொல்கிற வாக்கியங்கள் இருக்குல்ல ஞானம், அந்த ஞானம்தான் பாடம். அந்த ஞானத்தை உள்வாங்கணும், அந்த சிந்தனையில் இருக்கணும், உறுதிப்படுத்தணும். பொதுவாக பாடம்ங்கிற வார்த்தையினுடைய பொருள் என்னென்னா, நம்ம ஈஸியாக ஸ்கூலில் பாடம் படிக்கிறோன்னு சொல்கிறோம், பாடம்ங்கிற வார்த்தை பதப்படுத்துதல்னு அர்த்தம். ஆமாம், பாடம் பண்ணுறோம். அந்த காலத்தில் மன்னர்கள் அரண்மனையில் பாருங்கள், ஒரு பெரிய எருமத்தலையை மாட்டி வச்சுருப்பாங்க பிரதர், ஒரு மானை மாட்டி வச்சுருப்பாங்க, ஒரு புலியை மாட்டி வச்சுருப்பாங்க. அது கட்டையில் பண்ணதில்லை, கல்லில் பண்ணதில்லை, ஒரிஜினல் எருமையை அதை பதப்படுத்தி அப்படியே ஃபிட் பண்ணி வச்சுருவாங்க. அதான் பாடம் பண்ணுதல்னு அர்த்தம். இப்போ பாடம்னா உங்கள் மனசில் ஃபிட் பண்ணிடணும். எது? இறைவன் சொல்கிற ஞானத்தை அந்த 14 வருடமும் மனதில் பாடம் பண்ணி பதிவு பண்ணி அந்த சிவ சிந்தனையில் அந்த தவத்தில் உட்கார்ந்தாங்க. அதனுடைய பலன் என்ன ஆயிட்டுன்னா, ஒவ்வொருத்தருமே ஈக்குவல் டு காட், அதாவது சதா சிவ சிந்தனையில் இருந்தால் அந்த சிவனுடைய ஞானமும் ஃபில்லாச்சு, சிவனுடைய சக்தியும் ஃபில்லாச்சு. அப்போது ஒவ்வொருத்தருமே அந்த பிரம்மா குமாரிகள் குமாரர்கள் ஒவ்வொருத்தருமே சிவனுக்கு சமமானவர்களாக மாறிட்டாங்க. அப்போ ஒரு நாள் வகுப்பு, 16 வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் வகுப்பில் இவர் சொல்கிறார், இந்த லேக்ராஜ் சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எல்லாரும் நல்ல பண்பட்ட ஆத்மா ஆயிட்டீங்க, பரமாத்மாவுடைய ஞான பொக்கிசத்தால் நிரம்பிட்டீங்க, யான் பெற் நீங்கள் அடைஞ்ச இன்பம் எல்லாரும் அடையணும்,
நீங்கள் செய்கிற இந்த யோகம் எல்லாரும் செய்யணும். நீங்கள் என்ன செய்யணும், பரவலாக எல்லா இடத்துக்கும் போய் உங்கள் உங்கள் ஏரியாவுக்கு போய் நீங்கள் இந்த நீங்கள் கற்றுக்கிட்ட இந்த வித்தையை கற்றுக் கொடுக்கணும்னார். சொல்லிவிட்டு இவர் எந்திரிச்சு போயிட்டார். அந்த 180 பேர்களில் ஒரு சின்ன கேள்வி வந்தது, என்ன இவர் நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இல்லை இங்கே வந்தோம். அந்த காலத்தில் 9 வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க பிரதர், 9-13 கல்யாணம் நடந்துடும். கல்யாணம் வேண்டாம், அம்மா அப்பா வேண்டாம், வீடு வேண்டாம், வேறு எந்த குலக்கோத்திரம் வேண்டாம், கடவுள் ஒன்றே போதுன்ட்டு இங்கே வந்து உட்கார்ந்தோம். சின்ன குழந்தைகள் ஆமாம் வந்தவங்க வந்து நிறைய பேர் வந்து 9 வயசு, 6 வயசு, 12 வயசு, இப்படி வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் பரவலாக போகணும்னு சொன்னோடனே அந்த குழந்தைகளுக்கு ஒரு சின்ன க்வெஸ்சன் வந்தது, இவ்வளவு அன்பான இந்த பிரம்மா பாபா அருகாமையில் அந்த பெரிய மரத்து நிழலில் நெருக்கமாக வாழ்ந்துட்டு கொஞ்சம் தள்ளி போகிறது கொஞ்சம் ஒரு மனசுக்குள்ளே ஒரு நெருடலாக இருந்தது. அப்புறம் அடுத்த நாள் பாடத்தில் வந்து அவர் உட்கார்றார், உட்காந்து பாடம் நடத்தும்போது சொல்கிறாரு, உங்களுக்கு குளம் பிடிக்குமா நதி பிடிக்குமான்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டார். உனக்கு என்ன பிடிக்குமா? நதி. இதே பதில் தான் எல்லாரும் சொன்னாங்க பிரதர், எல்லாரும் நதின்னாங்க. அப்போ அவர் சொன்னார், ஏன் நதி பிடிக்குதுன்னா நதி ஓரிடத்துல உற்பத்தி ஆகி பல்வேறு ஊர்களுக்கு நன்மை செஞ்சுட்டு கடலில் கலக்குது, குளம்னா ஒரு இடத்துல நிற்கும். அப்போ அவர் விளக்கம் சொன்னார், நீங்கள் எல்லாம் குளம், இங்கேயே இருந்தால் ஒரு குளம், இதே நீங்கள் நதி ஆகிட்டீங்கன்னா நாடு முழுக்க செழிப்பாக்க முடியும். ஸோ நீங்கள் தான் ஞான கங்கைகள், பக்தியில் நம்புகிறாங்க, சிவன் தலையிலேருந்து கங்கை வந்ததாக சொல்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொருத்தருமே சிவன் தலையிலேருந்து வந்த கங்கைகள் தான். ஸோ உங்களுடைய ஞானத்தினால தான் அவங்க புனிதமாகுவாங்க. மற்றபடி ஒரு நதியில் மூழ்கி எந்திரிக்கிறதுனால புனிதமானால், விவேகானந்தர் சொல்வார், கங்கையில் மூழ்கி எழுந்தால் முக்தி கிடைக்கும் என்றால் மீன்கள் தான் முதலில் சொர்க்கத்திற்கு போகும்பார். ஏன்னா மீன்கள் தான் அதில் சதா குளிச்சிட்ருக்கு. ஸோ அதனால் அப்போ ஞானத்தை இவர் பக்குவமாக எடுத்து சொன்னார். அப்போ அந்த குழந்தைகளுக்கு தைரியம் ஓட்டி ஒரு 2 பேரா ரயில் ஏற்றி அனுப்புகிறார், நீ டில்லி போ, லக்னோ போ, ஆக்ரா, பெங்களூர், சென்னைன்னு அனுப்புகிறாங்க. இப்படி அந்த அந்த குமாரிகள் கம்மல் போட்டிருக்க மாட்டாங்க, வெள்ள ஆடை, நல்ல அதிக உலக விஷயங்கள் அதிகம் தெரியாதவங்க, ஆனால் கடவுள் சக்தி நிறைந்தவர்கள், ஞான சக்தி நிறைந்தவர்களாக அவங்க வர்றாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு ஊரில் போய் பொதுவாக அந்த ஊரில் உள்ள நாட்டாமையோ அந்த பெரிய அங்கே உள்ள ஒரு பாப்புலரான ஒரு ஆள்கிட்ட போய், ஐயா நாங்கள் சிவனுடைய தொண்டு செய்ய வந்திருக்கோம், எங்களுக்கு ஒரு சின்ன இட வசதி தாங்கன்னு கேட்டால், பொதுவாக அந்த காலத்தில் வந்து நல்ல இட வசதிகள் அதிகம் பார்த்துக்குங்க, நிலப்பரப்பு ஜனங்கள் கம்மி, நிலப்பரப்பு அதிகம், ஒவ்வொருத்தருக்கும் நிறைய வீடுகள் இருந்தது. அப்போ அதில் ஒரு வீடை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வீட்டில் அவங்க தங்கி வர்றவங்களுக்கு, நீங்கள் ஆத்மா, உங்களுடைய அப்பா இறைவன், அவரை நினைவு செய்யணும், உங்கள் ஆத்மா தூய்மையாகும், இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுவாங்க. இப்படி சொல்லும்போது அதை கேட்குறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒரு விளைவு ஏற்பட்டது, அதாவது அந்த ஞானம் உள்ளே போன உடனே ஆத்மாவில் ஏற்பட்ட மலர்ச்சி சக்தி, ஒரு நல்ல நிலை அடைஞ்ச உடனே நாளுக்கு நாள் அந்த பிரம்மகுமாரிகளை நோக்கி மக்கள் வர ஆரம்பித்தாங்க. ஒரு சின்ன அனுபவம், கராச்சிக்கும் நான் இருக்கிற இந்த வீரவநல்லூருக்கும் 3600 கிலோமீட்டர், ஆனால் இங்கே இந்த ஞானம் வந்து என் காதில் விழுந்து, இப்போ இங்கே ஒரு சென்டர் 26 வருஷமாக நடக்க, அப்போது இது எந்த மனித சக்தியான்னு சொன்னால் அந்த பிரம்மகுமார் அந்த பெண்களுடைய சக்தி இல்லை, அவர்கள் அருகில் துணையாக இருந்த இறைவனுடைய சக்தி, இறைவனுடைய ஞானம் இங்கே பட்டு இங்கே அப்படியே விருட்சமாகி இப்படி முழு உலகத்துக்குமே இன்றைக்கி இத்தனை பேர் உருவாகிறாங்கன்னா, அந்த ஒவ்வொரு பிரம்மகுமாரிகள்கிட்டையும் அந்த காட் கடவுளுடைய சக்தி ஞானமாக வெளிப்படுது. ஸோ இந்த ஞானத்தால் ஒவ்வொருத்தருமே நீங்கள் அந்த ஞான அபிஷேகம்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு அபிஷேகம் தான் நடக்கு, ஞானஸ்நானம் சொல்லுவாங்கள்ல, ஞான அபிஷேகம். ஸோ இந்த அபிஷேகம் உங்களை வந்து ஒரு பொதுவாக தேவர்களுக்கு அல்ல அபிஷேகம் பண்ணுவாங்க, அதனுடைய துவக்க விழாதான்னு சொல்லலாம். இன்றைக்கி ஞான அபிஷேகம் நடக்கு. உங்கள் சிலைகள் ஒரு காலத்தில் ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், நீங்களே இன்றைக்கி சும்மா இருக்க மாட்டீங்க. நீங்கள் அடைஞ்ச ஞானம், இப்போ நான் அடைஞ்ச ஞானம் நான் சொல்கிறேன், நீங்கள் அடைஞ்ச ஞானத்தால் நீங்கள் நன்மை செய்வீங்க, நீங்கள் யாருக்கெல்லாம் நன்மை செய்கிறீங்களோ அத்தனை பேரும் உங்களை கொண்டாடுவாங்க. இது ஒரு பிறவி விஷயம் அல்ல, உங்களை வந்து துவாபர யுகத்திலேருந்து உங்களுடைய நினைவு சின்னமாக உங்களை குலதெய்வமாக நினச்சி கொண்டாடுவாங்க. ஸோ நிறைய உங்களுக்கு நீங்கள் யாருக்கெல்லாம் ஞானம் சொல்கிறீங்களோ அவங்க உங்களுடைய பக்தர்களாக, பிரஜைகளாக, வாரிசுகளாக ஆவாங்க. பொதுவாக இந்த சென்டருக்கு வந்தால் 3 ரகமாக வருவாங்க.
இந்த ஞானத்தை நல்லபடியாக கேட்டு நல்லபடியாக நடந்து இறைவனை ரொம்ப நெருக்கமாக போனவங்க வாரிசுகள். ரெண்டாவது கேட்டகிரி வருவாங்க, பட்டும் படாமல் வாரத்துக்கு ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து போயிட்டுருப்பாங்க, அவங்க வந்து பிரஜைகள். இன்னொரு ரகம் இருக்குது, பக்தர்கள். அவங்க வந்து ஒரு நாள் வருவாங்க, அல்லது ஒரு இடத்துல கோவிலில் கேட்பாங்க, அந்த ஒரு நாள்லேயே அவங்க ஆத்மா அந்த சட்டி நிரம்பிடும். ஸோ அவங்க பக்தர்கள். அப்போது இந்த ஞானம் கேட்க வர்றவங்கள மூணு ரகம், வாரிசு, பிரஜை, பக்தர்கள். ஸோ இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, வாரிசுக்கு என்ன தகுதி என்ன பலன்? ஸோ நீங்கள் எல்லாரும் நீங்கள் என்ன நிலை அடையணும்னா, மனதார நீங்கள் வந்து அப்பா, சிவன் அப்பான்னு நினச்சி அவருடைய நெருக்கத்தில் வரணும். இந்த நெருக்கத்தில் எப்படி வர்றது, நாளைய பாடம் எப்படி நெருங்கிறது. இப்போ மனுஷனை நெருங்கணும்னா நீங்கள் ஹைக்ரௌண்ட்லேருந்து பைக் எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டீங்க, 30 கிலோமீட்டர் வந்து உட்காந்துட்டீங்க. ஆனால் கடவுளை நெருங்க எத்தனை கிலோமீட்டர் வேணும், எந்த வாகனம் வேணும், எந்த கோடிங் வேடு வேணும், இதெல்லாம் உங்களுக்கு நாளைய பாடத்தில் ராஜயோகம்ங்கிற தலைப்பில் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ நாளைக்கு நம்ம சந்திப்போம். ஓம் சாந்தி.